புதிய பிரதமராக பதவியேற்றார் ரணில் விக்ரமசிங்கே. தென்னிலங்கை அரசியலில் திடீர் திருப்பம், இணக்கம் வெளியிட்டார் சஜித். மற்றொரு தீவையும் குத்தகைக்கு விட்டது இலங்கை அரசு. வடமாகாண எரிபொருள் இறப்பு நிலைய முகவர்களுக்கான முக்கிய அறிவித்தல். எதிர்வரும் 2 நாட்களுக்கு மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் விதம் தொடர்பில் வெளியான தகவல். புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே சற்று முன்னர் பதவியேற்றுக் கொண்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் ரணில் விக்ரமசிங்கே புதிய பிரதமராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி சமூக மற்றும் அரசியல் மட்டத்தில் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தியிருந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகியிருந்தார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் பதவியை நியமிக்க பலரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் நேற்று தினம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்கே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அதன் பின்னர் அவர் நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்றி புதிய பிரதமரையும் அதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சரவை ஒன்றையும் நியமிப்பது தொடர்பில் கருத்து வெளியிட்டிருந்தார். இவ்வாறான நிலையிலேயே தற்போது புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் 4 நிபந்தனைகளுடன் தாம் ஆட்சியை பொறுப்பேற்க தயார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி குறுகிய காலப்பகுதிக்குள் பதவி விலக ஜனாதிபதி இணக்கம் தெரிவிக்க வேண்டும். 2 வாரங்களுக்குள் 19வது திருத்தச் சட்டத்தை மீள அமல்படுத்த வேண்டும். நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை ஒழித்தல் வேண்டும். மேலும் அரசமைப்பு மறுசீரமைப்பு மற்றும் பொதுத் தேர்தல் என்பனவே சஜித் முன்வைத்த நிபந்தனைகளாகும். கல்பிட்டி தீவு கூட்டத்தில் உள்ள 14 தீவுகளில் 2வது பெரிய தீவான 1500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட உச்சமுனி தீவு வெளிநாடு ஒன்றுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தீவு 417 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு சுவிட்சர்லாந்து நாட்டின் நிறுவனம் ஒன்றுக்கு 30 ஆண்டுகால குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை இது சம்பந்தமான உடன்படிக்கை நேற்று சுற்றுலாத்துறை அமைச்சில் கையெழுத்திடப்பட்டதாகவும் அகில இலங்கை சுற்றுலா வழிகாட்டிகள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இலங்கை சுற்றுலாத்துறை அமைச்சுக்கு சொந்தமான இந்த தீவை குத்தகைக்கு விடுவது தொடர்பில் 2000ஆம் ஆண்டு மதிப்பீடு செய்யப்பட்ட தொகைக்கு 2022ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது என்பது என சுற்றுலா வழிகாட்டிகள் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. இருப்பினும் இதனை நிர்மாணிப்பதற்காக இந்த தீவு வழங்கப்பட்டுள்ளது என்பது தெளிவில்லை. பல்லுயிர்களை கொண்டு இந்த தீவில் நிர்மாண பணிகளை மேற்கொள்வதற்கு சுற்றுலாச்சூழல் சம்பந்தமான அறிக்கையும் பெறப்படவில்லை என சங்கத்தினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஊரடங்கு அமல்படுத்தப்படும் நேரங்களில் அத்தியாவசிய தேவைகள் தவிர்த்து வேறு தேவைகளுக்கு தங்கள் எரிபொருள் இறப்பு நிலையங்களில் எரிபொருட்களை விநியோகம் செய்ய தங்களுக்கு எந்தவித அனுமதியோ அதிகாரமோ வழங்கப்படவில்லை என்பதனை அறியத் தருகின்றோம் என யாழ்ப்பாண தலைமையகம் காவல் நிலையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. காவல் நிலைய வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கு தாமதம் ஏற்படுவதனால் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாமல் உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே காவல் நிலைய வாகனங்கள் எரிபொருள் நிரப்புவதற்கு வரும் பட்சத்தில் காலதாமதமில்லாது எரிபொருள் வழங்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண தலைமை காவல் நிலையத்தால் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் நாளை மற்றும் நாளை மறுதினம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி குறித்த 2 நாட்களில் 3 மணி நேரமும் 20 நிமிடங்களும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும். இருப்பினும் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டால் குறித்த நாட்களில் 5 மணித்தியாலங்களுக்கு மின்வெட்டு நீடிக்கப்படலாம் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. புதிய பிரதமராக பதவியேற்றார் ரணில் விக்ரமசிங்கே. தென்னிலங்கை அரசியலில் திடீர் திருப்பம், இணக்கம் வெளியிட்டார் சஜித். மற்றொரு தீவையும் குத்தகைக்கு விட்டது இலங்கை அரசு. வடமாகாண எரிபொருள் இறப்பு நிலைய முகவர்களுக்கான முக்கிய அறிவித்தல். எதிர்வரும் 2 நாட்களுக்கு மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் விதம் தொடர்பில் வெளியான தகவல்.